சென்னை தலைமை செயலகத்தில் கொளத்தூர் தொகுதிக்கான ஆக்சிஜன் செறிவூட்டிகளை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங்கிற்கு மு க ஸ்டாலின் வழங்கி வரும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் கேட்கலாம். நந்தினி, விவரங்கள். வணக்கம். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிகிச்சைக்காக 20 ஆக்சிஜன் செறிவூட்டிகளை சென்னை மாநகராட்சி ஆணையரிடம் தமிழக முதலமைச்சர் தற்போது வழங்கி வருகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கொளத்தூர் தொகுதி சார்பாக ஆக்சிஜன் செறிவூட்டிகளை தமிழக முதலமைச்சரும் கொளத்தூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான மு க ஸ்டாலின் தற்போது வழங்கி வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர் இறையன்பு, அமைச்சர் சேகர் பாபு, மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்ட தமிழக அரசின் முக்கிய அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டிருக்கின்றனர். கொரோனா தொற்றால் தமிழகம் முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு நாளுக்கு நாள் தொடர்ச்சியாகவே அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த தமிழக அரசு சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் கடந்த 24ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. முழு ஊரடங்கை பொறுத்தவரையில் கட்டுப்பாடுகள் முழுவதுமாக தீவிரப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில், முழு ஊரடங்கு என்பது முழு திருப்திகரமாக இல்லை எனவும், ஊரடங்கு நீட்டிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் முழு ஊரடங்கு நீட்டிக்கப்படும் எனவும் தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையானது தொடர்ச்சியாக அதிகரித்து வரக்கூடிய நிலையில், அரசு மருத்துவமனைகள் மட்டுமல்லாமல் கொரோனா சிகிச்சை மையங்கள் உட்பட பல இடங்களில் ஆக்சிஜன் செறிவூட்டிகள் அதிக அளவில் தேவைப்படுகின்றன. இதனை கருத்தில் கொண்டுதான் 20 ஆக்சிஜன் செறிவூட்டிகளை சென்னை மாநகராட்சி ஆணையரிடம் தமிழக முதலமைச்சர் தற்போது வழங்கியிருக்கிறார். இந்த ஆக்சிஜன் செறிவூட்டிகளின் மதிப்பை பொறுத்தவரையில் ஒரு ஆக்சிஜன் செறிவூட்டியின் மதிப்பு 100,000 என்ற விதத்தில், 20 ஆக்சிஜன் செறிவூட்டிகள் 20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆக்சிஜன் செறிவூட்டிகள் மருத்துவமனைகளுக்கு தேவைப்படக்கூடிய பட்சத்தில் மருத்துவமனைகளுக்கும், அதே போன்று மருத்துவமனைகள் தேவைப்படாத கூடிய பட்சத்தில் கொரோனா சிகிச்சை மையங்களில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு தேவைப்படும் பட்சத்தில், தேவைக்கேற்ப இந்த ஆக்சிஜன் செறிவூட்டிகள் மருத்துவமனை மற்றும் கொரோனா சிகிச்சை மையங்களுக்கு பயன்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை கொளத்தூர் தொகுதி சார்பாக 20 ஆக்சிஜன் செறிவூட்டிகளை சென்னை மாநகராட்சி ஆணையரிடம் சில தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் தற்போது வழங்கியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி நந்தினி.